முடியாத அப்படிதான் கிழமை நைத்திரவாட்டு காசிப கோத்திரத்தில் இருந்த பங்கஜவல்லி என்ற அம்மையார் தன்னுடைய ஆச்சாரின் திருவடியை அடைந்தார் என்பதாக விருந்தர் அவருடைய திருவடி அடைந்தது ஆச்சாரின் திருவடி அடைந்ததை எந்த நாளில் அடைந்தார் என்பதை கூறுகிறது இந்த சர்மஸ்லோகம். இந்த சர்மஸ்லோகத்துக்கு மட்டும் இது தன்னுடைய ஆச்சாரியன் வாழ்க்கை 45 மட்டத்தில் முர்த்தாபிஷிக்கிறார் இருந்தார் ஸ்ரீ வில்லிவளம் அழகிசிங்கர் ஸ்ரீ லக்ஷ்மி ரசுமதிய பாதுகா சேவக ஸ்ரீவன் பாபு ஸ்ரீ நாராயண தீர்த்த மகாதேசிங்கன் அந்த அழகிகளுடைய திருவடியை இந்த வாரம் நிச்சயம் ஸ்ரீ வைகுண்டம் முழுவதும் சந்தேகமே கிடையாது. இந்த அம்மையார் அதாவது ரொம்ப பிரபலமாக வெளியில் வந்து பார்த்து சேவிச்சதில்லை அடியன் எப்பயோ ஒரு தரம் பார்த்துருக்கேன் சேவிச்சதில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவேன் ஃபார் எவ்ரி சக்ஸஸ் மேன் தேர் இஸ் எ உமன் பிஹைண்ட் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சுவாமி எல்லாரும் லோகத்தில் இவரை தெரியாதவா கிடையாது. ஆனால் இந்த இவர் தெரியறதுக்கெல்லாம் பின்னாடி மூலமாக இருந்து பத்தாசை பண்ணி ஊக்குவிச்சு அந்த கைங்கரியம் தொடர்ந்து நடக்க முடியாத இந்த பெருமை அந்த அம்மையாருக்கு தான் சேரும். நம்ம சம்பிரதாயத்தில் ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு ஆளுக்கு பெண் துணையாக இருந்து அந்த பெண்ணுடைய தயவில் தான் அவன் பிராபல்யம் ஆறான்றது பெருமாளுக்கே உண்டு. பிராட்டி இல்லைன்னா பெருமாளுக்கு ஏதாவது பெருமை இருக்குமானு ஒன்றுமே கிடையாது. கதங்கித பராதீனன் என்பதாக அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வையினால்தான் இந்த சர்வ ஜெகதரட்சணமும் பண்ணுகிறான். அதனால இதில் எந்த விதமான ஒரு குறைவாகவே இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் வந்து வசதி. அந்த மாதிரி இந்த மாமி எவ்வளவோ உடம்புல படுத்துட்டு இருந்தாலும் இவர் கைங்கரியத்துக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை. போயிட்டு வாங்கோ நான் இப்போ இருக்கேன் என்பதாக சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பக்கூடியதான ஒரு பெண்மணி. அதனால் இவர் எப்படியும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான ஒரு பலன் என்னென்னா லோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இவர் ஒரு இடத்துக்கு போனார்னா அதனால் பயனடைகிறவா கோடிக்கணக்கான பேர். ஆக இந்த சுவாமி சம்பிரதாய வாகிகர்னு இந்த தேசிகனுடைய சன்னதியில் அவருக்கு ஒரு விருதம் கொடுத்துருக்கார். அந்த சம்பிரதாய வாகிகமாக அந்த சம்பிரதாயத்தை எல்லாருக்கும் விருதம் போகிறதான ஒரு உபகாரத்திற்கு முன் பின்னணியாக இருந்து வருகிறது இந்த அம்மையார். இவரெல்லாம் வந்து நல்லா மேற்கொண்டு வைகுண்டத்தில் இருந்துட்டு எல்லா இந்த குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஏன்னா நல்ல சதாச்சாரனுடைய திருவடியை பட்டுருக்கா. அப்படிப்பட்ட அவளுக்கு நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ யார் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அந்யோன்யமாக இருக்கிற தம்பதிகளில் யார் தெரிஞ்சாலும் அடுத்த இருக்கிற வாழ்க்கை கஷ்டம்தான், அது நிரப்பவே முடியாது. ஒரு குடும்பத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கு, அப்பா அம்மா குழந்தைகள் பேரன் பேத்தி. பட் அதில் வந்து இந்த தம்பதிகளாக இருக்கக்கூடிய அவளுக்கு இருக்கிற அன்யோன்யமான உறவு வேறு யாருமே இருக்க முடியாது. எல்லாருடைய உறவுல டிகிரி வித்தியாசப்படும், ஆனால் இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சோகமானது சுவாமிக்கு இருக்கும். சுவாமியை நான் இன்னைக்கு போய் பார்க்கச்சே துக்கத்தோடு தான், அப்போ அப்படியே கண்ணு தலம் வருது அவருக்கு. அந்த மாதிரியாக ஒரு இது இருந்தது. ஏன்னா அவருக்கு அந்த ஒரு துக்கமானது வேற யாரும் நிவர்த்தி பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி அவளுக்கெல்லாம் அந்த அம்மையார் மேலே இருந்துட்டு அவளுக்கு தைரியத்தையும் நல்ல ஒரு அனுகிரகத்தையும் ஒழிஞ்சு அவள் குடும்பம் இன்னும் க்ஷேமமாக இருக்கணும், தேசிகனுடைய அனுகிரகத்தோட இவெல்லாம் நல்லா இருக்கணுன்றதாக பாவகாரர்களாக நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு பிரார்த்திச்சு. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஸ்ரீ ரங்கநாத் தேவீந்திர மகாதேசிகாயன்.